என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்னைக்கு நம்ம அரும் ராகி மாவை வச்சு நம்ம ராகி கூழும் இனிப்பு ராகி மால்ட்டும் பண்ண போகிறோம், ஸ்வீட் ராகி மால்ட்டும் பண்ண போகிறோம். நம்ம இந்த அரும் மசாலை ஃபுட் ப்ராடக்ட் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ராகி களி ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ராகி மாவை. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ராகி களிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தண்ணி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி அந்த இதை மிக்சரை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகிட்டுலாம் திக்காகும். ஒரு டம்ளர் எடுத்தோன்னா அதுக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணி தொட்டு கையில் தண்ணியை வச்சுக்கிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அந்த ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா திக்காகிட்டு ரொம்ப போக போக ரொம்ப திக்காகும். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை பார்த்திங்கன்னா ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு கிண்டினிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம அரும் நிறுவனத்தோட ராகி மாவை வச்சு பண்ண ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் இன்றைக்கி எலும்பு குழம்போடு சர்வ் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. இந்த எலும்பு குழம்பு ரெசிபியை இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்து நம்மளோட ஸ்வீட் ராகி மால்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி கூல் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது, நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே இருக்கு. இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இந்த ராகி மால்ட்டுக்கு தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் லெவல் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி நல்லா வெல்லம் கரையிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பசும் பால், காய்ச்சின பால் ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரும் மசாலையை வச்சு, அரும் மசாலையில் வந்து ராகி மாவை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ராகி மால்ட் ரெடி பண்ணிட்டோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரும் நிறுவனத்தோட ராகி மாவு வச்சு நான் பண்ணியிருந்தேன். நம்ம அரும் நிறுவனம் ராகி மாவு மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு, இடியாப்ப மாவும் ரெடி பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் போட்டிருந்தோம், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த வீடியோ. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.